வணக்கம், நான் ஜார்ஜ். இந்த வீடியோவில் நம்ம ஒய் ஷுட் ஐ என்டர் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா 15-25 வரை எல்லோரும் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. 20-30 வரை ஒரு ட்ரீம் ஜாப் கிடைக்கணும், அதை வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நினைக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. ஏன்னா 25 கடைசி வர ஒரு தடையாவது நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கும் கம்பேரிசன் என்ன, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிற கஷ்டங்கள் என்ன, அந்த கஷ்டங்கள்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை, அப்புறம் ஏன் ஒருத்தவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 4 P's, ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ளேஸ், ப்ரமோஷன். இதில் ப்ராடக்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். ஒரு பிஸ்னஸ் பொதுவாக இப்போ நிறையா ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. நம்ம சும்மா ஏதோ ஒரு அமௌண்ட் பே பண்ணோம்னா அவங்களே வந்து எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாமே அவங்க ப்ராடக்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் ஒரு ஈஸி பிஸ்னஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம் இப்போ. ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கிட்டாலும், அந்த ப்ராடக்ட்டுங்கிற போது என்னென்னலாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம், ஓகே இது இந்த ரெஸ்டாரண்ட்டில் இது நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கலாம், பிரியாணி வச்சுப்போம், இந்த சிக்கன் ஐட்டம் வச்சுப்போம், இது வச்சுப்போம், அது அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வச்சுப்போம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நம்ம ஈக்விட்டி வச்சுக்கலாமா, ஆப்ஷன்ஸ் வச்சுப்போமா, ஃபியூச்சர் வச்சுப்போமான்னு இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டுலேயுமே ஒன்று தான். பட் ஆனால் இங்கே நம்ம பிஸ்னஸில் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் ப்ராடக்ட்ன்ற போது, இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து முதல் இந்த ஒரு செஃப் ஹையர் பண்ணியிருப்போம், அவருக்கு ஒரு 4 செய்ய சொல்லி பார்ப்போம், அவர் செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கா நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், இல்லைனா இதில் ஒரு கரண்டியை ஊற்று, அதில் ஒரு அரை கரண்டியை ஊற்று, இதை போடு, அதை பேச, இதை இது பண்ணு, இப்படி பண்ணு, பச்சை வெங்காயத்தை போடு, மிளகாயை போடு அப்படின்னு சொல்லி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, ஃபிக்ஸட் ப்ராடக்ட் தான், ஈஸியாக நம்ம எல்லாருக்கும் என்ன கிடைக்குமோ அதே தான் நமக்கும். ஸோ இது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவைலாம், ஒரு பெரிய கிரவுண்ட் ஒர்க்கோ ரிசர்ச்சோ பண்ண தேவை கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரியாணி, சீரக சாம்பார் பிரியாணி வைக்கிறீங்கன்னா, இது வந்து இந்த ஏரியாவில் எவ்வளோ போகுது, பக்கத்து ஏரியாவில் எவ்வளோ போகுது, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நீங்கள் யோசிச்சு வச்சு நீங்கள் பிளான் பண்ணி போடணும். இங்கே வந்து அப்படி தேவையில்லை, மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் இருக்கோ அந்த ப்ரைஸில் தான் நீங்கள் வாங்கவோ விற்கவோ போகிறீங்க. இதில் ரொம்ப யோசிக்கிறது எதுவும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ இதில் வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 2 லட்சம்னு வச்சுக்கிட்டாலும், நீங்கள் இதில் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஸ்கேலில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10,000 பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால், அவ்வளோ 50,000 பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால், நீங்கள் அதுக்காக ஒரு 20 உட்கார ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு 10 தான் சர்வ் பண்ணுற மாதிரி ஸ்டாக்ஸ் வச்சுருப்பேன், இன்வென்ட்ரி, லைக் பால் பேக்கெட் இவ்வளோ தான் வச்சுருப்பேன், சிக்கன் இவ்வளோ தான் வாங்கியிருப்பேன், ரைஸ் இவ்வளோ தான் இருக்கும், அதுக்கு மேலே வந்தாங்கன்னா இல்லைங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்னா எவ்வளோ பேர் வந்தாலும் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எப்போவுமே இன்வென்ட்ரி ஸ்டாக்ஸ் வச்சு தான் ஆகணும், அது சப்போஸ் கெட்டு போகலாம் ஒரு வாட் எவர். அதே மாதிரியே தான் இப்போ நீங்கள் வந்து 9:00 ஆயிடுச்சு, நீங்கள் கடையை 10 மூடுறதா இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு வந்து பாதிக்கு மேலே இருக்குது சாப்பாடு. பட் ஆனால் இது நீங்கள் வித்தி ஆகணுங்கும் போது உங்கள் ப்ரைஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து கட் டவுன் பண்ண முடியாது. பொதுவாக 200 வைக்கிற பிரியாணி எப்படியாவது காலி ஆகணுங்கிறதுக்காக டக்குன்னு 50 பிரியாணி கொடுக்குறேன் எல்லோரும் வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பிரச்சனை கிடையாது. சரி, சப்போஸ் ஏதோ ஒரு சம் ஏதோ நடக்குது, லைக் இப்போ கொரோனா வருது, இல்லை இப்போ இந்த ரஷ்யன் உக்ரைன் வார் வருது அப்படின்னா, மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் இருக்கோ நீங்கள் பட்டு தள்ளி விட்டுட்டு வந்துடலாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு, அந்த இது நீங்கள் அதில் பண்ண முடியாது. அப்புறம் ப்ளேஸ், இது வந்து நீங்கள் திருப்பி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் போய் முதல்ல எந்த லொக்கேஷனில் வைக்கலாம், இது பக்கத்தில் எவ்வளோ மக்கள் வராங்களா போகிறாங்களா, இது எப்படி ஒரு நீஷ் ஏரியாவா, இந்த ஏரியாவில் வச்சா கடை போகுமா போகாதா, இந்த மாதிரி நிறையா ரிசர்ச் பண்ணணும். அப்புறம் ஜொமேட்டோ போமா, ஸ்விக்கியில் கொடுப்போமா, ஆன்லைன் டெலிவரி வைப்போமா, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணணும். இங்கே அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஒரு புரோக்கர் மட்டும் செலக்ட் பண்ணணும். அதுவுமே அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, லைக் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி. அது போக ப்ரொமோஷன் பண்ணணும்னா நீங்கள் முதல்ல ஒரு பேம்ப்ளெட் அடிக்கலாம், நீங்கள் எல்லாருக்கையும் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெருசாக ரிப்பன் கட்டிங் ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு பெருசாக ஏதாவது பண்ணி திறக்கணும்னு ஆசைப்படலாம். இங்கே எதுவுமே தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக காதோட காது வச்சு நீங்கள் பாட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா பிராண்ட் வேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா, அந்த ஏரியாவில் ஏதோ உதிண்டுகள் தலைப்பாக்கட்டி இருக்கா, முருகன் இட்லி இருக்கா, ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஐயோ நம்ம கம்பெனி ஏன் நம்ம ரெஸ்டாரண்ட் எங்கிட்டு ஓடும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே பண்ண முடியாது. ஆனால் இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது.
நம்ம பண்ணுறது என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறான், எய்த்து வீட்டுக்காரன் பண்ணுறான், நீங்கள் நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா பிரேக் ஈவன் ஆகுதா அப்படின்னு அர்த்தம். பிரேக் ஈவன் என்னென்னா, நீங்கள் போட்ட பணத்தை எப்போ எடுக்கிறீங்க, எத்தனை வருஷத்தில் எடுக்கிறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட பிரேக் ஈவன் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, போட்ட பணத்தை எடுத்துட்டியா, ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 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 10 லட்சம் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்க அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாஃப் கொடுக்கணும், ரன்னிங் எக்ஸ்பென்ஸ் எவ்ரி மந்த் போகும், ரெண்ட் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், இது போக அவங்க மார்ஜின் வச்சு ப்ராஃபிட் பண்ணணும். அதனால் இது வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதுங்கிறது ஒரு முதல்ல ஒரு 3-4 வருஷமாவது ஆகும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறதே வர ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நீ இன்றைக்கி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே என்ட்ராறியா, உனக்கு 10 நாள் பார்க்குறியா, ஏதோ நம்ம பண்ணுறது தப்பாக இருக்குது, இது நமக்கு செட் ஆகாதுன்னு தோணுதா, அடுத்த நாள் நீ வெளியே வந்துடலாம். 1 லட்சம் போட்டிருக்கியா, அவ்வளோதான், உனக்கு 90,000 ஆனால் கூட சரி ரைட்டு, அப்படியே விட்டுட்டு போயிடலாம். ஆனால் அங்கே இங்கே பிரேக் பண்ணுறது ஓகே, 10,000 திருப்பி 10,000 வந்துருச்சுனாலும் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு, நம்ம வெளியே வந்துடலாம். ஆனால் அங்கே அது பண்ண முடியாது. அதே மாதிரி தான் போன பாயிண்ட்டில் வந்து இந்த ப்ரைஸுக்கு சொன்னபோது, இந்த சின்ன ஸ்கேலில் பண்ணுறோம்னு சொன்னீங்க, நீங்கள் 20 பேருக்கு பண்ணிங்கன்னா, 20 பேருக்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட் 5 பேருக்கு பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 1 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும், 5,000 மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணணும், 1 லட்சத்துக்கு எவ்வளோ பண்ணுவீங்களோ அதே அந்த 5,000 பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்துட்டு இது செட் ஆச்சுன்னா 1 லட்சத்துக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மெது மெதுவாக 10,000, 20,000, 30,000. ஆனால் அது பிஸ்னஸில் பண்ண முடியாது. நீங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிங்கன்னா எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். சின்னது வச்சிங்கன்னா அது தான் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது ஒரு பேண்டமிக் மாதிரி, இப்போ ஒரு கொரோனா வந்து வந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அடி விழும். பட் ஆனால் அடி விழுந்ததும் நீங்கள் அப்படியே எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் அங்கே வந்து அது பண்ண முடியாது. அங்கே வந்து நீங்கள் வந்து எப்படி உண்டாகால்னு, நான் நாளையிலேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் இங்கே ரெண்ட் கட்டி தான் ஆகணும், உங்களோடய எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் சேலரி கட்டி கொடுத்து தான் ஆகணும். சிலர்லாம் லைக் ஹியூமனிட்டி பேசிஸில் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரியே கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்களோட டே டு டே ஃபுட் எக்ஸ்பென்ஸாவது பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு. ஆனால் இங்கே வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன, உங்கள் புரோக்கருக்கு நீங்கள் கமிஷன் பே பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணதுனால. அதனால் இந்த புரோக்கர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரேட் பண்ணி கொடுப்பா, அப்படி தான்ப்பா என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்ல போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது, இப்போ நான் ஒரு ஃபுல் டைம் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், இது வந்து சும்மா ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்ட் டைமாக இந்த பக்கம் பண்ணுறேன், பார்ட் டைம் இல்லை பண்ணும்போதே பக்கத்தில் ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணி பண்ணுறதா இல்லை மொபைலில் பண்ணுறதான். ஸோ இங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அங்கே என்ன ஓடுதுன்னு ஒரு சர்வேலன்ஸ் கேமரா வச்சுருப்பீங்க, அதில் அப்பப்போ நோண்டிகிட்டு இருப்பீங்க, கேஷியர் என்ன காசு எடுக்கிறானா இல்லையான்னு. நீங்கள் எப்போவுமே இங்கே டூர் இல்லாமல் அங்கே டூர் இல்லாமல் நோண்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் எக்ஸிட்டிங் பிஸ்னஸும் அதே மாதிரி தான். பொதுவாக நீங்கள் எப்போ எக்ஸிட் பண்ணுவீங்கன்னா ஒரு லாஸ் வரும்போது தான். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எக்ஸிட் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். உங்களுக்கு வேலையே செய்யலைனாலுமே நீங்கள் அதை ஒரு பாதி விலையிலையோ இல்லை காவாசி விலையிலையோ தான் யார்ட்டையாவது கொடுத்துட்டோ இல்லை கடையை காலி பண்ணிட்டோ வர முடியும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் வரும்போதே இல்லை ஒரு 4-5 லாஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தோணுனா, நீங்கள் ஒரு 10%, 20%, 30%ல கூட நீங்கள் வெளியே வந்துடலாம். இல்லை நமக்கு செட் ஆகலை, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் சரி, அது முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் சரி, ஓகே, 100 ரிக்ரெட்ஸ் மெயினாக வச்சுக்கலாம். நம்ம ஏதோ ட்ரை பண்ணோம், நம்மளால முடியல, வாழ்க்கையில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சக்ஸஸ் ஆகதோ இல்லையோ, நம்ம திருப்பி திருப்பி நான் பிஸ்னஸ் பண்ணலையே, நான் பிஸ்னஸ் பண்ணலேன்னு கடைசி டெத் பெட் வரை அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பண்ணிட்டோம், செட் ஆகலை, செட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் அதில் ஃபெயில் ஆனீங்கன்னா திருப்பி ஒரு புது ப்ராடக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கிறது கஷ்டமான விஷயம். அங்கே சப்போஸ் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஒர்க் ஆகலை, ரைட், நான் அடுத்து வந்து நான் ஒரு சலூன் கடை வைக்கிறேன், நான் ஒரு க்ரீன் ட்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறேன், நான் ஒரு நேச்சுரல்ஸ் எடுக்கிறேன், இல்லை அதுவும் செட் ஆகலை, நான் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் எடுக்கிறேன், நான் ஒரு மேக் ஷோரூம் வைக்கிறேன், இல்லை ஏதோ ஒன்று வைக்கிறேன், ஜாக்கி ஷோரூம் வைக்கிறேன், இல்லை ஃபுட் செருப்புக்கு போகிறேன், பாட்டா ஷோரூம் வைக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் எதுவும் மாறி போகணும். இங்கே வந்து அதெல்லாம் பண்ணுவீங்களான்னு தெரியாது, ஏன்னா ஆல்ரெடி லாஸில் இருக்கும்போது. இங்கே திருப்பி வேறு ப்ராடக்ட்ன்றும்போது இதுலேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா எக்விட்டின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இக்விட்டிலேயே இன்ட்ராடே இருக்குது, பொசிஷனல் இருக்குது, கேஷ் அண்ட் கேரி இருக்குது, திருப்பி அந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ்லேயுமே இன்ட்ராடே பிளேயர் இருக்காங்க, பொசிஷனல் பிளேயர் இருக்காங்க, மந்த்லி பிளேயர் இருக்காங்க, லாங் டேர்ம் பிளேயர் இருக்காங்க, அப்படி இல்லைனா ஃபியூச்சர்ஸ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது இல்லைனா நீங்கள் ஃபோரெக்ஸ்குள்ளே போகலாம், அப்படி இல்லைனா கமாடிட்டிக்குள்ளே போகலாம். இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஒரே டிமேட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மொதல் 3 மாதம் இக்விட்டியில் பண்ணி பார்த்துட்டு ரைட் இது நமக்கு செட் ஆகலை, அடுத்து 2 மாதம் ஆப்ஷன்ஸ் இல்லை எதுவும் நமக்கு செட் ஆகலை, அடுத்த 1 மாதம் ஃபியூச்சர்ஸ் இல்லை எதுவும் செட் ஆகலை, மாற்றிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் 5 பிஸ்னஸ் பண்ணிடலாம் ஒரே டைமில்.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ட்ரையலாவது இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் பண்ண கண்டிப்பாக முடியும். தேங்க்யூ.